இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கே அசிங்கமாக தான் இருக்குது. சீமானை வந்து அப்படி காட்டணும்னு ஆசைப்படலை. சீமானுக்கு ஒரு வாட்டி பேசல என்ன ஆகிடப்போகுதுன்னு எனக்கு புரியல. நீங்கள் வாழணுன்றதுக்காக நீங்கள் ஒரு பொண்ணு ஒரு லைஃப்பை இப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னா முதல்வர்ன்ற பதவி கூட தான் நீங்கள் என்ன பண்ண முடியுங்க. சார் சீமான் கூட இருக்கிற வந்து ஏ தேவையா நீ என்னடி அப்படி பேசுனா சி யார் உங்களோட இது தான் குறைய போகுது, நாட் மைன். நீங்களே வந்து ப்ராஸ்டியூட்னு சொல்லிட்டீங்க இல்லையா, தமிழ்நாடே ப்ராஸ்டியூட்னு ஒழிக்குதுங்க. இப்போது தமிழ்நாடே ப்ராஸ்டியூட்னு சொல்லுது. ஸோ நீங்கள் சொல்ல முடியும் பார்த்தா நான் பிஜேபி இல்லை, சீமான் தான் இப்போ பிஜேபின்ற மாதிரி இருக்கு. சீமான் தான் வந்து பிஜேபி. அவங்க சைடுல இருந்து ஏதாச்சும் டிமாண்ட் சொன்னாங்களா? ஓகே நாங்கள் ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி தரோம். அது அவங்க அவங்க சைடில் ஒருத்தங்க பேசினாங்க. ஐ திங்க் அமீர் சார் வந்து சொல்லி அமிச்சாங்க. டு பி வெரி ஃப்ரேங்க், அமீர் சார் சொல்லி அமிச்சாங்க. அண்ட் சீமானோட சப்போர்ட்டர்ஸ் போட்டே போடுவாங்க. தே வில் ரெஃபர் மீ ஆஸ் யூனோ த வேர்ஸ்ட் லாங்குவேஜ் தே வில் டாக். சப்போஸ் நான் எப்படியோ இறந்து போனால் வந்து அதுக்கு சீமான் தான் காரணம்னு இருக்குது. சீமான் அவர்கள் உங்கள் முன்னாடி வந்தால் நீங்கள் அவரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன கேள்விகளாக இருக்கும்? நான் ஃபஸ்ட்டு அழுவேங்க. ஐ வில் க்ரை, ஐ க்ரை. எல்லாம் எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க அவன் ஏமாத்துறான் ஏமாத்துறான். இல்லை, சீமான் மாமா ஏமாற்ற மாட்டாங்க. உலகத்துக்கு முன்னாடி நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து கிளாக் அங்கேயே நிற்கிது. சீமான் எங்கே விட்டுட்டு போனாங்களோ அங்கேயே நிற்க. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அன்பு சீமான் மேலே. ஓகே, தம்பி தம்பின்னு தான் சொல்லுவாங்க. நான் கேட்குற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அதை வந்து எந்த பொண்ணும் உலகத்தில் கேட்டிருக்கவே மாட்டான். அவ்வளோ கேட்டிருக்கேன் நான் வந்து. நான் இப்போ உயிரோட இருக்கிறேன்னும் போது நீங்கள் இன்னும் சாவடிக்கிறீங்க அப்படின்னா அப்போது